ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு வந்து இப்போது வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா வந்துட்டு இங்கே எப்படி நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் வீடியோ பண்ண போகிறேன். இன்றைக்கி ஆக்சுவலி பொங்கல் கிடையாது, பொங்கலுக்கு ஒன் டே முன்னாடி அது வந்துட்டு போகி. அன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி என்னென்னா வந்துட்டு நாங்கள் இங்கே பாட்லக் பண்ண போகிறோம். பாட்லக்னால் ஒன்றும் இல்லை, எல்லோரும் வீட்லேயும் ஒன்று ஒன்று சமைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு வீட்டில் வச்சு எல்லோரும் சாப்பிட போகிறோம். ஸோ யார் யார் என்ன சமைச்சி எடுத்துகிட்டு வராங்க, நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். நீங்கள் பருப்பு பார்த்தோன்னே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்வீட் ஒரு காரம் பண்ண போகிறேன். ஸோ ஸ்வீட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பருப்பு உப்புட்டு பண்ண போகிறோம். உப்புட்டுனா எல்லாருக்கும் தெரியுமா தெரியல, ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் உப்புட்டுன்னு தான் சொல்லுவோம். ஆஹா, அதை நீங்கள் அதே மாதிரி வந்துட்டு போலி அப்படி என்ன சொல்லுவாங்க, சுயா இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் வந்துட்டு நாங்கள் உப்புட்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம போயிட்டு அடுத்து காப்பாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு கரும்பு. பொங்கல்னாவே கரும்பு இல்லாமல் பொங்கல் கிடையாது. ஸோ யூகேயில் நான் எப்படி கரும்பு வாங்கினேன், எவ்வளோ கரும்பு எப்படி விற்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி கரும்பு ஆர்டர் பண்ணி நேற்றே வாங்கி வச்சுட்டேன். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். கரும்பு, ஸோ 4 பீஸ் கரும்பு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது அப்படின்னா வாழை இலை இருக்குது. இப்போ வந்து இந்த கரும்போட விலை என்னன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ இங்கே கரும்பு நான் எப்படின்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். இங்கே ஒரே ஒரு கடை இருந்தாலும் ஈஸியில் இருந்துச்சு. இதோட விலை பார்த்திங்கன்னா இங்கே வந்து கரும்பு பீஸ் அப்படி விற்கல, அவங்க வந்து 500 கிராம்ஸ் அப்படி தான் விற்கிறாங்க. ஸோ 500 கிராம்ஸ் வந்து 3 pounds 49 pence சம்திங். ஸோ நம்ம ஊர் காசுக்கு பார்த்தா 350 rupees. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு கரும்போட விலை வந்து 350 rupees. ஸோ நான் வந்துட்டு 1 kg வாங்கினேன். ஸோ அதனால் என்கிட்ட 4 கரும்பு இருக்குது. ஸோ ஐ திங்க் 1 கரும்பு வந்து 250 grams. ஸோ 4 கரும்பு வாங்கியிருக்கோம். அன்கட் வாழல, இது வந்து இதுவும் கிராம்ஸ் கணக்கில் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இதில் இருக்கிறது வந்து 220 to 230 grams இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதே 3 pounds 49 pence அப்படின்னா 350 rupees. இதுக்குள்ள எவ்வளோ இலை இருக்குன்ட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு தலைவாழை இலை வேணும், கட்டே பண்ணாமல் ஒரு தலைவாழை இலை வேணும்னா அதோட விலை வந்துட்டு 200 rupees. அதாவது ஒரு தலைவாழை இலையோட விலை வந்துட்டு 200 rupees, விச் இஸ் லைக் 1.99 pounds. அது வந்து நம்ம ஊர் காசுக்கு 200 rupees. வந்து 100 rupees வந்துட்டு ஒரு ஃபுல் கரும்பு வந்து நான் வாங்கி சாப்பிட்ருந்தேன். ஆனால் இங்கே வந்துட்டு 500 rupees கொடுத்து நான் வந்துட்டு வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்கு. விசில் வந்துடுச்சு, நம்ம விசிலும் அடங்கிடுச்சு, நம்ம போயிட்டு ஸ்வீட் பண்ணுறது கண்டினியூ பண்ணலாம். கஷ்டப்பட்டு வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து மாவு பிணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் நல்லா வந்துச்சுன்னா பருப்பு அப்படி ரெடி ஆகிடும். ஹாய், வாங்க வாங்க. Happy Pongal. Meanwhile, hi, Happy Pongal. Happy Pongal. Happy Pongal. Happy Pongal.
சூடா செஞ்ச ஆனியன் பஜ்ஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு பருப்பு உப்புட்டு, தேங்காய் சட்னி, ஸ்வீட் கடையிலேருந்து வாங்கின சோன் பப்படி, அதுக்கப்புறம் லட்டு, அப்புறம் கொஞ்சம் கரும்பு, அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல், கடைசியாக வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வெண்பொங்கல். ஒரு பாட்லக் நல்லா சாப்பிட்டு சூப்பரா பொங்கல் செலிப்ரேஷன் முடிச்சிட்டோம். சோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வ்ளாக், see you next vlog, bye. மறக்காம ரோஷ் வ்ளாக்ஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.